பிரத்திகல்பிதகல்போயம் பிரத்யத்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்களை பார்க்காம பிராணத்தை பார்க்காம எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. அதே மாதிரி நிறையா பேருக்கு என்ன கன்ஃபியூஷனாக உங்களுடைய ஜாதகத்தை வந்து பொதுவாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பொதுவாக பார்த்து சொல்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட உங்கள் ஊரில் பிறந்திருக்கக்கூடிய 10 லட்சம் பேருக்கு ஒரே பொதுவான ஜாதகம் தான் இருக்கும். இந்த வருடாந்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேத்து எல்லாமே ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் ஒரே மாதிரி தான் உட்காந்துருக்கோம். அதனால் அதிலலாம் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அது வந்து எக்ஸாக்டான டிகிரி என்னன்னு செக் பண்ணோம். அந்த டிகிரியை பார்த்து தான் கணித்து தான் சொல்ல முடியும். அதுவும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அவங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பேர், இது 4 டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுட்டா அந்த டிகிரி சுத்தமாக ஸ்புட்டம் போட்டு கணிக்கணும். அதுவும் வந்து பிளஸடஸ் மெத்தடில் கணிக்கும் பொழுது தான் உங்களுக்கு எக்ஸாக்டான ஒரு பிளஸடஸ் மெத்தடுங்கிறது பேசிக்கலாக அஸ்ட்ரானமிக்கும் நம்ம சொல்லக்கூடிய சயின்ஸுக்கும் ரெண்டும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக அந்த பாவ முனைகள்னு சொல்லுவோம், அது எக்ஸாக்டாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதன்மையான விஷயம் என்னென்னா உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய பிழைகள். நீங்கள் 8:50 பிறந்திருக்கீங்கன்னா 8:50 பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒன்று நீங்கள் 8:49 பிறந்திருக்கலாம், இல்லை 8:51 பிறந்திருக்கலாம். அது கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் பலன்கள் சொல்லணும். நீ எங்ககிட்ட பார்க்கக்கூடிய ஜாதக பலன்கள் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் நான் டைம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான பலன்களை நான் சொல்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதே நம்பருக்கு கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அதிமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். அதனால் வந்து யாரெல்லாம் பார்க்கணும்னு விரும்புகிறீர்களோ நீங்கள் அனுப்பிச்சு விடுங்க. நிறைய பேருக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன, சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. பல வருடங்களாக நடந்துட்டுருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போ நம்ம சொல்லால் தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சக்கூடிய நிலைமையில் இருப்பீங்க. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் பாவகத்துடைய நின்ற உபநக்ஷத்திரம் எந்த கிரகமாக இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நட்சத்திரம் தான் உங்களுக்கு வேல்யூ செய்யும். பொதுவாக சொல்லக்கூடிய 8ஆம் பாவத்தில் சந்திரன் வந்து நின்றோன்னே அது சந்திராஷ்டமம் மாறாது, அது அப்படி கிடையாது. நிறையா பேர் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. நான் சொல்லக்கூடிய பலன்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நான் சொல்கிறது வந்து பொது பலன் தான். ஆனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் எக்ஸாக்டாக எந்த நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருதுன்னே தெரியும். அதனால் அந்த 3 நாள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஒரு சந்திராஷ்டமத்தோடைய வேல்யூ முடிஞ்சு போயிடும். சம்டைம்ஸ் நைட்டு பாஸ் ஆகும், இல்லை காலையிலே பாஸ் ஆகிடும். 2 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் அந்த டைமில் தூக்கம் வராது. நம்ம கேஸ் டபுளாக இருக்கும், இல்லை எதுக்கு ஒன்றுக்கு போயிட்டு வருவீங்க, இல்லை தண்ணி குடிச்சு படுத்து தூக்கிடுங்க, அவ்வளோதான் விஷயம். இதுதான் சந்திராஷ்டமம். இப்படி கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்காம தெளிவடையாமல் தயவுசெய்து வந்து சந்திராஷ்டமம் 3 நாள் வேஸ்ட் பண்ணுறது. நிறைய பேர் வந்து உளவியல் ரீதியான பிரச்சனைகள், மென்டல் ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. இதை நான் ஒரு சின்ன விளக்கமாக சொல்ல விரும்பினேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய நாள் செப்டம்பர் 21ஆம் தேதி 2022 புதன்கிழமை, சுபக்ருத்து வருடம், புரட்டாசி மாதம், 4ஆம் திருநாள், பூசம் நட்சத்திரம், கடகராசி, ஏகாதசி திதி, தேய்பிரை. ஏகாதசி திதி அன்னைக்கு விஷ்ணு சஹசிரநாம பாராயணம் பண்ணுறது, நிர்ஜல உபவாசம் பண்ணும்பொழுது உங்களுடைய 8:12 கூடிய பாவங்கள், அதாவது கஷ்டங்கள், அவமானங்கள், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக பகவானுடைய அனுகிரகத்தின் மூலியமாக அந்த ஒரு கஷ்டங்கள்ங்கிறது உங்கள் பக்கத்தில் கூட வராது. நீங்களே பாருங்கள், நிறைய ஏழைகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவங்க உபவாசம் பண்ணுவாங்க, அப்படி ஏதோ ஒரு இடத்துல விரதம் இருப்பாங்க. ஒன்று மௌன விரதம்னு சொல்லுவாங்க, இல்லை செவ்வாய்க்கிழமை இருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல விரதம் இருந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணும்பொழுது பகவானே வந்து உங்கள் வசமாகக்கூடிய தன்மைகள் ஏற்படும். அது இந்த ஏகாதசி தித்தி அன்னைக்கு நீங்கள் வந்து பகவானுடைய வழிபாடு பண்ண பண்ண 8:12 பாவங்கள், மறைவு ஸ்தானங்கள், நெகட்டிவான விஷயங்கள் வந்து நடக்காமல் பகவானே வந்து தடுத்து கொடுக்கக்கூடிய அம்சங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். தனுசு ராசி, தனுசு லக்னம், மூலா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரைகள் வந்து சாப்பிட்டு போயிட்டெல்லாம் போகிறோம். இந்த சந்திராஷ்டமம் பெருசாக அவங்கள வந்து பாதிக்காதுன்னு சொல்லலாம். ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை இருக்கிறது. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரையும், குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை இருக்கிறது. சுப ஹோரைகள் காலை 9:00 முதல் 10:00 வரையும், பகல் 1:30 2 மணி வரையும், 2:00 முதல் 3:00 வரையும், 4:00 முதல் 5:00 வரையும், இரவு 7:00 முதல் 10:00 வரையும், 11:00 முதல் 12:00 வரையும் இருக்கிறது.
இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வெகு தூர பிரயாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ஒன்பதாம் பாவகம் அப்படிங்கிறது உன்னுடைய பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக செவ்வாயுடைய தொடர்பு. ஸோ 100% வந்து வெளிநாடு, வெளி மாநிலம், விரைந்த பிரயாணம். அதே மாதிரி முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. அதே மாதிரி உங்கள் இளைய சகோதரன், மூத்த சகோதரன், வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மூலியமாக பலவிதமான நன்மைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அருமையான பலன்கள் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை எடுத்து செய்யணும்னா இன்றைய நாள் கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி கிருதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு வெளிநாடு பிரயாணம் இல்லை பிரயாணத்தினால் வெற்றி, ஒரு பெரும் ஒரு பொறுப்பு உங்கள் கையில் வந்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும். அது தெய்வத்தின் சம்பந்தப்பட்ட ஒரு பொறுப்பாக இருக்கலாம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி திடீரென்று செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உட்படும். அதே மாதிரி போலீஸு கேஸு, வம்பு தும்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள். வீட்டில் யாரெல்லாம் காலை மாட்டை வளர்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களாம் கரெக்டாக உணவு கொடுக்கல, அது ரொம்ப டென்ஷன் ஆகிடும்னு சொல்லலாம். இந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கோபம் அதிகமாக வரக்கூடிய தன்மைகள் இருக்கும். பெருசாக ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. வெள்ளை துண்டு வந்து எடுத்து நல்லா பொடி பண்ணி அரிசியிலையோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கோதுமையிலையோ மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு காலமாட்டுக்கோ பசுமாட்டுக்கோ கொடுத்தீங்கன்னா இன்றைய நாள் பயங்கரமான ஒரு ஸ்தான பரிகாரமாக ஏற்படும். உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது. வண்டி வாகனங்களில் கவனமாக போனால் போகிறோம். மெயினாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி ரொம்ப ஜோராக இருக்குது. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஃபாஸ்ட் நடக்கும். அதாவது ஃபாஸ்ட்டாக ஒரு சில விஷயங்கள் எடுத்து பண்ணணும்னு விரும்புவீங்க. கணவனாக இருந்தால் மனைவியுடைய பேச்சு எடுத்து பண்ணுறது நல்லாயிருக்கும். கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆட்கள் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விற்பனை சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள் இருக்கிறவங்களுக்கு யோகமான காலகட்டங்களாக இருக்கப்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயங்கரமான நல்ல விஷயங்கள் நடக்கும். வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு அம்சம் புனர்பூச நட்சத்திரக்காரராக இருக்கப்படுது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக நல்ல உதவிகள் கிடைக்கும். கடக ராசி, கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ருணம் ரோகம் சத்ருஸ்தானமாகிய ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சந்திர பகவான், சந்திரன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக செவ்வாயுடைய தொடர்பு. டாக்டர்ஸ்க்கு, சர்ஜன்ஸ்க்குலாம் யோகமான காலகட்டங்கள். அதே மாதிரி கால்நடை சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அபாரமான காலகட்டங்கள். விவசாயிகளுக்கு யோகமான பலன்கள். கணவனாக இருந்தால் மனைவியை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், மனைவியாக இருந்தால் கணவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மைகளை தரும் சொல்லலாம். பூசம் நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம் ரெண்டுமே ரொம்ப ஜோராக இருக்கும். பயங்கரமான நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சில விஷயங்கள் விடாப்பிடிவாதமாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும். நல்ல ஒரு ஸ்தான பிராப்தி ஏற்படுறது, நல்ல பண பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு பேசிக்கலாக புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. சிம்ம ராசி, சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை, மதி நுட்பம், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க முதல் குழந்தை ஆணாக இருக்கும் பொழுது அவங்களுடைய லைஃப்லாம் ரொம்ப ஜோராக செட் ஆகும் சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி காதல் கல்யாணம் கைகூடக்கூடிய அம்சங்கள் இருக்குது. ஒரு விஷயமான அதாவது முக்கியமான முயற்சிகள்லாம் என்ன எடுத்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும். மெயினாக மூதாதியர்கள் சொத்து சம்மந்தப்பட்ட நிலப்புறங்கள் சார்ந்த விஷயங்கள் எடுத்து பண்ணும் பொழுது பெரிய அளவுக்கு ஜெயிக்கும் சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பாவம் இன்றைய நடக்கப்படுதுன்னு சொல்லலாம். மெயினாக பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய தன்மைகள், திடீர் கிஃப்ட் வரக்கூடிய அம்சங்கள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு நிலப்பலன்கள் சார்ந்த, வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவுக்கு யோகம் இருக்குது. அதுவும் ரொம்ப முக்கியமாக ஹஸ்தா நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொருளாதார ஏற்றம் பெறுவீங்க. அம்மா மூலியமாக ஒரு சில விஷயங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க உடல்நிலைகளை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு அசாத்தியமான தைரியம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. ஒரு பிரயாணத்தினால் வெற்றி கொள்ளக்கூடிய அம்சங்கள். நிலபுரன்கள் சார்ந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட, சூட்டு சம்மந்தப்பட்ட, சிலிண்டர் சம்மந்தப்பட்ட, கேஸ் சம்மந்தப்பட்ட விற்பனையாளர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஸ்தானங்கள் இன்றைய நாள் ஏற்பட போகிறது.
நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடிய தன்மைகள் இன்றைய நாள் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் வைக்கப்படுது. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பேச்சில் அதி கவனம் தேவை. எந்த அளவுக்கு பேச்சில் கவனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக காரமான பதார்த்தங்களையும் உப்பு நிறையா போட்டு சாப்பிட்றது இன்றைய நாள் கண்டிப்பாக குறைச்சிடணும். இல்லைனா அதன் ரீதியாக உங்களுக்கு அலர்ஜிக் சம்மந்தப்பட்ட ரியாக்ஷன்ஸு, அதேமாதிரி ஒவ்வாமை நடக்கூடிய அம்சங்கள், ப்ளஸ் அதுக்கும் வந்து அல்சர் ஆகக்கூடிய தன்மைகள் இருக்கிறது எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் தேவை, மனைவியாக இருந்தால் கணவருடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் தேவை, அக்கறை தேவை. அதுவும் ரொம்ப முக்கியமாக கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் திடீர் பண உதவிகள் கிடைக்கும், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லலாம். அறிவு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. தனுசு ராசி, தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, அசாத்தியமான ஒரு செயல்திறன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்போம். செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த என்னால் பண்ண முடியுங்கிற ஒரு தன்மை. அதே மாதிரி விடா பிடிவாதமாக இது நான் சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க. அந்த நம்பக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த நாள் இருக்கப்படுது. மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் தலைமை பதவி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெரிய ஒரு கௌரவ பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பேசிக்கலாம் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். மகர ராசி, மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு பிரயாணங்கள் இருக்கணும், அலைச்சல்கள் இருக்கும், உடல்நிலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், உடம்பு சூடு உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஜுரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமல் தேவை. ஏன்னா 12 பாவகம் அப்படிங்கிறது அயன சயன போக விரயஸ்தானம்னு சொல்லுவோம். அயனம் சயனம் அப்படின்னாவே படுத்துக்கிறது தான். அது ஏதோ இடத்துல உடம்பு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய கிரகணங்கள் ஓடும்போது அது சம்மந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு மறைவான பகுதிகளில் சூட்டு கொப்பளங்கள் சார்ந்த விஷயங்கள், சின்னதாக ஏதாவது ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணுறக்கோ இல்லை சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் போடுறக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாள் இது மட்டும் கவனமாக பார்த்துட்டா போகிறோம், வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மிக முக்கியமாக சொல்லால் ஆண் குழந்தை இருக்கக்கூடிய வீட்டில் முதல் குழந்தை ஆணாக இருந்ததுன்னா அவங்களுடைய உடல்நிலைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. தொழில் மாற்றம், வேலு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருவான நட்சத்திரக்காரங்களுக்கு அபாரமான பலன்கள் காத்துட்டுருக்கு. கும்பராசி, கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு நண்பரின் மூலியமாக ஒரு பெரிய ஒரு உதவித்தொகை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை உங்களுடைய வியாபாரத்தில் சூப்பரான ஒரு லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மை, அதன் ரீதியாக நீங்கள் உங்கள் மனசுக்கு சந்தோஷம், ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. மெயினாக பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இன்றைய நாள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் அபாரமான பலன்கள் இன்றைய நாள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். மீன ராசி, மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வேலைகளை எடுத்து இன்றைய நாள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் காத்துட்டுருப்பீங்க. அந்த வேலைகள் ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ, கனரகம் சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ, நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், நாடி வரும். நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். ஆண் மூலியமாக ஒரு வேலை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பேருக்கு மாமியாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன தகராறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க உடல்நிலையில் பிபி ஷூட்டப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. அதுவும் ரொம்ப முக்கியமாக சொல்லலாம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு நல்ல விஷயத்துக்காக இன்றைய நாள் எடுத்து பண்ணுவீங்க, அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய நாளுடைய பேசிக்கலாக அந்த லக் ஃபேக்டர் யாருக்கு ரொம்ப ஃபேவர் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசி, கடக லக்னம், பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அபாரமான நல்ல பலன்கள் காத்துட்டுருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எல்லா ராசி, எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் இன்றைய நாள் நீங்கள் மனசில் நினச்சி எல்லா விதமான நற்பலன்களும் நடப்பதற்காக எல்லாம் வல்ல சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.